படைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, தருமையான இரவு வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இது எங்களோடு பேசும், உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் தேவனுடைய திவ்ய காட்சிகளை அவர் தன்னுடைய மக்களுக்கு எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய மகத்துவமான கிருபையினாலே நாம் ஆரோனுக்கும் மோசேக்கும் இருந்த ஒரு பெரிய டைலமா இன்றைக்கு வந்து அந்த டைலமாவை வந்து எப்படி அவர்கள் மேற்கொள்ள முயற்சித்தார்கள், அந்த மேற்கொள்ளுதலிலே அவர்களுக்கு எப்படி அது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் முடிந்து விட்டது என்பதை நாம் அதை தியானிக்க கடவுளுடைய சமூகத்திலே நாம் போன வாரம் காத்திருந்தோம். அந்த தியானத்தின் முடிவு என்ன? தேவன் வந்து அந்த மலையை பார்த்த அவர், நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர்கள் பேசாமல் மோசே என்ன செய்தான்? அவன் வந்து ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத மாதிரி அவன் அவர் சொல்லாத காரியத்தை ஒன்று செய்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த தேவன் துளிர்க்க பண்ணின இல்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தேவன் வந்து அந்த அவன் கையில் இருக்கும் கோழிக்கு தேவன் அந்த மகிமையை கொடுத்திருந்தபடினாலே அவன் என்ன நினைக்கிறான்,
அந்த கோல்ல தான் வந்து ஏதோ ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது என்று சொல்லி அவன் அதை வைத்து அந்த கற்பாறையை அடித்தான் என்று வேதத்திலே நம்ம பார்த்தோம். அவன் கற்பாறையை அடித்த பிறகு தேவன் வந்து அவன் செஞ்சதுனால கற்பாறையிலிருந்து நான் வந்து உன்னை பேசத்தானே சொன்னேன், ஆனா நீ வந்து அந்த கற்பாறையை அடித்தாய், அதனால நான் தண்ணீர் கொடுக்க போவதில்லை என்று சொல்லாமல் தண்ணீரை கொடுக்க பண்ணினார். ஆனால் ஆரோனிடத்திலும் மோசேயினிடத்திலும் அவருக்கு கோபம் இருந்தது. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர் என்ன சொன்னார், நீங்க வந்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானானுக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியாது, நீங்கள் போக போதில் உங்க பார்க்க மாட்டீங்க என்று சொன்னார். இதிலிருந்து நாம் பார்த்த ஒரு காரியம், தேவன் சில மனிதர்கள் மூலமாக அற்புதங்களை செய்வதினாலே அந்த மனிதர்கள் எவ்வாறாய் அந்த அற்புதத்தை அச்சீவ் பண்ணினாங்க என்றது வந்து கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு காரியமா இருக்கும் என்று சொல்ல முடியாது. கமர்ஷியலாக செல்ஃப் ப்ரமோஷனுக்காக எவ்வளவோ காரியங்கள் நடைபெறுகிறது, உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடைபெறுகிறது உலகம் ஃபுல்லா. அப்போ நடைபெறும் போது நிறைய பேரு ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்கள், அந்த மீட்டிங்க்கு வருகிறாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த மீட்டிங்கை ஒழுங்கு பண்ணுகிறவர்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுகிறவங்க வந்து அவங்களுக்கு கமர்ஷியல் நோக்கம் இருப்பது என்பது அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அவர்கள் இயேசு என்ற நாமத்தினாலே தங்களுக்கு வரப்போகிற அந்த விடுதலையை எண்ணி வருகிறார்கள். தேவன் தவறான நோக்கத்தோடு அந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணி இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஜனங்களை குறித்து கண் மனதுருகி அவர் என்ன செய்கிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதங்கள் நடைபெறுவதினாலே அந்த கூட்டத்தை தவறான நோக்கத்தினாலே ஒழுங்கு பண்ணி இருக்கிறவர்களுடைய முயற்சியெல்லாம் சரி என்று ஆவதில்லை. மோசேயும் ஆரோனும் அந்த கற்பாறைக்கு முன்பு நின்று பேசுவதாக அவர்கள் அவங்க பேசி இருக்க வேண்டும். தேவன் வந்து ரொம்ப தெளிவாய் நீங்கள் பேசுங்கள், மோசேயை பார்த்து நீ பேசு என்று தான் சொன்னார். அவன் அந்த கீழ்ப்படிதல் இல்லாததினாலே அவன் என்ன செய்றான், அந்த கோலை வைத்து அடிக்கிறான். அந்த கோலை வைத்து அடித்த உடனே அற்புதம், பயங்கரமான ஒரு பெரிய அற்புதம் நிகழ்கிறது. அந்த அற்புதம் நிகழ்ந்த பிறகு ஆரோனுக்கு கீழ்ப்படியாமையினாலே அவன் செய்தான் என்பதனால தேவன் வந்து ஆரோனோடு டீல் பண்றாரு. ஆரோனோடையும் மோசேயினோடையும் அவங்களுடைய நடக்கை இப்படியா இருந்தது என்பதனாலே தேவன் சொல்லாததை சொன்னார் என்பது மாதிரி காண்பித்தால் கூட பாவமாய் முடிகிறது. ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன், அவர் சொல்லாத காரியத்தை வந்து சொன்ன மாதிரி, ஏன்னா ரெண்டுத்துக்கும் முடிவு ஒன்றுதான், ரெண்டுத்துக்கும் அந்த அர்த்தம் ஒன்றுதான், அப்படிலாம் வந்து மனிதர்கள் புரட்டும் போது கூட அது பாவமாய் முடிகிறது. அதனால ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மனிதர்களுக்கு விவரித்து காண்பிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சம்பவம் வந்து அதுக்கு வந்து ஒரு உதாரணம். எல்லா காரியத்திலையும் மோசே கீழ்ப்படிந்திருந்தான், ஒரே ஒரு காரியத்துல கீழ்ப்படியல, இந்த ஒரு காரியத்துலதான். அதனால கீழ்ப்படியாததினாலே தேவன் வந்து ஏன் அவனை வந்து கானானுக்குள் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது, ஒரு சாதாரண விஷயம் இல்லையா. எவ்வளோ பேருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கும் தேவன், ஏன் மோசேக்கு அந்த மன்னிப்பை கொடுக்கவில்லை? ஏன் வந்து இதுல மோசேக்கு அவர் மன்னிப்பை கொடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியாது. ஆனா மன்னிக்காம தேவன் வந்து அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதை குறித்து மோசே அவ்வளவாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஏனென்றால் தேவன் எவ்வளோ இடத்துல வந்து இந்த மாதிரி நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மோசே ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நீங்க இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி வாதிடுகிறான், வாதிட்டு அதுல வெற்றியும் பெற்று விடுகிறான். ஆனால் இந்த ஒரு தருணத்திலே மோசே ஆண்டவரிடத்திலே அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சவில்லை. ஆண்டவரே, எவ்வளவாய் உத்தமமாய் நான் உம்மை பின்பற்றினேன்,
எனக்கு இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏசையா சொன்னது மாதிரி ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சவில்லை. ஏன்னா அந்த நேரத்துல அவனுக்கு அந்த தெளிவு இருந்தது. அந்த தெளிவு அவனுக்கு இருந்தது. அந்த தெளிவு என்ன மாதிரி ஒரு தெளிவு அவனுக்கு காணப்பட்டது என்றால், தேவன் நமக்கு சில சமயம் வேண்டாம் இல்லை என்று சொல்லும் காரியம் நிச்சயமாய் அது நன்மையாய் முடியும் என்று அவன் உணர்ந்திருந்தான். அந்த அளவுக்கு வந்து அவன் மெச்சூராய் வளர்ந்திருந்தபடியினாலே அவன் வந்து அது ஒரு ஒரு காரணம். இன்னொரு காரணம், கானான் தேசத்திற்கு தேவன் அவன் அழைக்கும் போது அவனுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எப்படி இருந்தது? அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் தெரியாது. ஆண்டவருடைய மகத்துவங்களையும் இந்த உலகத்திலே அவனுக்காக காத்திருக்கும் ஒரு மகா பெரிய ராஜ்யத்தின் ரகசியமும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை அவன் என்பதை மாத்திரம் வந்து அவன் தெரிந்திருந்தான். நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த 40 வருட காலங்களிலே தொடர்ந்து அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான். அவருடைய வார்த்தை அவனை தொட்டு கொண்டிருந்தபடியினாலே அவனுக்கு தேவனை பற்றிய தெளிவு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன், ரிசர்ச் கொலாபரேஷன் போகும்போது ஒரு மனிதர்களோடு நம்ம வந்து அவர்களோடு சேர்ந்து ஒரு 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 வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதை ஆரம்பிக்கும் போது அவர்களை பற்றி நமக்கு வந்து ஒரு சில காரியங்கள் தெரியும், ஒரு சில காரியங்கள் தெரியாது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவர்களை பற்றி நாம இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, ப்ராஜெக்ட ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ப்ராஜெக்ட முடிக்கும் தருவாயில நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நம்ம வந்து வேற மாதிரி இருப்போம். அதே மாதிரி அவர்களும் வேற மாதிரி மாறிவிடுவார்கள். அதே மாதிரி தேவனோடு இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது மோசே வேறு மாதிரி இருந்தான். இந்த ப்ராஜெக்டை முடியும் தருவாயிலே மோசேயினுடைய மனநலம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மனநலம், அந்த மாறிய அந்த நெஞ்சு எதை நோக்கி இருந்தது? அந்த மாறிய அந்த நெஞ்சு மோசேயினுடைய மனது மாறி அவனுடைய மனது எப்படி இருந்தது என்றால், அது கானான் தேசத்தை நோக்கி இல்லை, அது எதை நோக்கி இருந்தது? பரம கானானை நோக்கி இருந்தது, வரப்போகிற அந்த மகிமையை நோக்கி இருந்தது, அந்த அளப்பரிய அந்த பெரிய மகா பெரிய ராஜ்யத்துக்காக இந்த பூமி அனைத்திலையும் தேவன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் கொடுக்க போகிற அந்த ஒரு பெரிய ரட்சிப்புக்காக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். ஆபிரகாமே காண ஆசையாய் இருக்கும்படியாய் அவர் வந்து வெளிப்படுத்தி இருந்தால் மோசேக்கு எப்படியாய் வெளிப்படுத்தி இருப்பார்? ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு பெரிய தேவ திட்டத்தின் ரகசியத்தை மோசே அறிந்திருந்ததினாலே இந்த கண் காணும் இந்த கானான் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் பரவாயில்லை, மறையாத அந்த பரம கானான், நித்திய நித்தியமாய் தேவனோடு தேவ மனிதர்களோடு நாம் வாழப்போகிற அந்த பரம கானான் நமக்கு கொடுக்கப்படுமானால் அது மட்டும் போதும். ஆண்டவராகிய ஆண்டவரிடத்திலே அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசும்போது அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கோபம் உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லும் போது மோசே இப்படியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து நீங்கள் கிறுக்கி போட்டு விடுங்கள். என்ன அர்த்தம்? என்னை ஜீவனுள்ள அந்த பரம கானானுக்குள்ளாக நீங்க என்னை அழைத்து போக வேண்டாம், இந்த ஜனங்களை ரட்சியுங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த
இந்த உலகத்திலே நான் வாழும் இந்த உலகத்திலே எனக்கு ரட்சிப்பு என்ன, ஜீவ புத்தகத்துல என் பேர் இருக்கிறது தான். அந்த பேரை அழித்து போட கூட பரவாயில்லை, இந்த ஜனங்களை நீங்க அழித்து போடக்கூடாது, இந்த ஜனங்களை நீங்கள் ரட்சிக்கணும்னு கேட்கணும். அப்படி அவன் வந்து தேவனோடு வாழும்போது இந்த உலகத்தின் அந்த இந்த கானான் தான் முக்கியம் என்று அவன் நினைத்திருந்தானால் இல்லையா, இந்த கானான் தான் முக்கியம் என்று நினைத்திருந்தான் என்றால் அவன் என்ன சொல்லியிருப்பான், ஆண்டவரே நீ சொன்னீர் அல்லவா பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் இந்த கானான் தேசத்துக்குள்ளாய் நீங்க போவீங்க, அங்க நம்ம ஒரு பெரிய ராஜ்யத்தை நீ தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா, அந்த ராஜ்யத்துல நான் போகாட்டாலும் பரவாயில்ல இந்த ஜனங்களை ரட்சித்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனா அவனுடைய இதயம் எல்லாம் ஆண்டவரிடத்துல போராடி பேசும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்திருந்ததினாலே அவனுடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது, நித்திய காலமாயிருக்கும் ஜீவ புத்தகத்துல என்னுடைய பேரை நீங்கள் கிறுக்கி போட்டால் கூட பரவாயில்லை, இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, இந்த ஜனங்களை நீங்க வந்து ரட்சியுங்கன்னு கேட்கலாம். எப்பவுமே நம்ம நெகோசியேட் பண்ணும்போது, ஹார்ட் நெகோசியேஷன் பண்ணும்போது எதை லாஸ்டா வைப்போம், எது நம்முடைய வாழ்க்கைக்கு அரிதாக இருக்கிறதோ அதை தான் நம்ம வைப்போம், அதை தான் வச்சு லாஸ்ட நெகோசியேட் பண்ணுவோம். மோசே ஜீவ புத்தகத்திலே தன்னுடைய பெயர் இருப்பதை அரிதா எண்ணினாலே அவனுடைய வார்த்தைகள் அப்படி வந்தது. அதனால தேவன் உண்டு, சரி சரி ஜீவ புத்தகத்திலே உன்னுடைய பேரை நான் எடுத்துறேன், நான் இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கணும்னு சொல்லவே இல்லை. அவனுடைய பேரை இன்னும் அழுத்தமா ஜீவ புத்தகத்திலே அவர் பதித்திருந்தார். அவர் பதித்திருந்ததை ஒரு காலம் அவர் அழிக்கவே இல்லை. நித்திய ஜீவன் பரம காணான் வரப்போகிற இந்த அற்புதமான இந்த ராஜ்யம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே வியாபித்து இருக்கும் போது, அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அது ஆளுகை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், தேவன் இந்த உலகத்தின் சில காரியங்களை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருப்போம். ப்ரமோஷனா இருக்கலாம், இல்ல வேற சில காரியமா இருக்கலாம், அது நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டால், தேவனே அது உனக்கு கிடைக்க போவதில்லை என்று சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால், நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்றதை வைத்துதான் நாம் பரம காரணனின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து இருக்கிறோம் என்பதை நமக்கு தெரிய வைக்கும். அதுதான் நமக்கு வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம பார்க்கும் போது நம்ம எப்படி இருந்து பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வரும்போது எப்படி ரியாக்ட் பண்றோமோ அந்த ரியாக்ஷன் தான் நம்ம யாரு என்பதை நமக்கு காண்பிக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம். சில சமயம் என்ன பேசுகிறோம், சில சொல்லுவாங்க வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு, வாய் தவறி இதயத்தில் இருக்கிறத சொல்லிட்டாங்க. சில சமயம் நமக்கே தெரியாது நம்முடைய இதயத்துல என்ன மாதிரி எண்ணங்கள் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு வரும்போதுதான் நம்முடைய இதயத்திலே நம்ம பேசுகிறதே நம்ம காது கேட்கணும். அப்போ நம்ம என்ன மனசுக்குள்ள வச்சிருக்கோம்னுட்டு வெளியில வந்து வரும். மோசே அந்த பரீட்சையிலே தேறிவிட்டான். இந்த பூமிக்கான காரியங்களிலே ஒரு சிறு கீழ்ப்படியாமை அவனுக்கு இருந்தால் கூட, ஆண்டவர் வைத்த அந்த பெரிய பரீட்சை பரம காணானை அவன் மகிமைப்படுத்தி இருந்ததினாலே அவனுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இல்ல, அவனுக்கு வந்து அந்த வேதனை இல்லை. ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு முன்பாக பலியிட செய்தார்கள். முதல் முறையாக பலியிட போறாங்க. ஆபேல் வந்து அவனுக்கு தெரிந்த காரியங்கள், அவன் செய்யற காரியங்களை எடுத்துட்டு போறான். காயின் அவனுக்கு தெரிந்த ஒரு தொழிலின் முதற் பலனை எடுத்து போகிறான். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயினின் பலி நிராகரிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். காயினுடைய பலி நிராகரிக்கப்பட்டதினாலே காயின் வந்து நெஞ்சுக்குள்ளே இருக்கும் கொலை வரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டது.
அப்போ தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன்னை விழுங்கும்படியாய் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய ஆலோசனை அவனுக்கு வருகிறது. என்ன அர்த்தம்? பரீட்சையிலே காயின் தோற்றுவிட்டான் என்று அர்த்தம். ஆண்டவர் வந்து நித்தியமாயிருக்கிறவர், அவருடைய சமூகத்திலே இருவரும் பலியிடுகிறார்கள், ஒருவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொருவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்னுடைய பலி என்னவுன்னு அவனுடைய முகம் மாறக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆனாலும் உமக்கு நன்றி, இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி, இன்னும் நாட்கள் இருக்கிறது, உமக்கு பிரியமாய் பலியிடும்படியான கிருபைகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய இதயத்திலே பரமக்கானான் தரித்திருக்கிறது என்று அர்த்தம். அவன் நித்தியத்தை நோக்காமல் அநித்தியத்தை நோக்கி இருக்கிறதுனாலே அவன் வந்து என்ன செய்தான், தன்னுடைய சகோதரனை இதை வந்து பெரிய இஷ்யூவாய் மாற்றி யார் மேலனா இதை வந்து அந்த கோபத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்திருந்ததினாலே கடவுள் மேலே அவனுக்கு வைத்திருந்த அந்த கோபத்தை எடுத்து தன்னுடைய சகோதரன் மேலே காட்டுகிறான். தேவன் கற்பாறையிலே தண்ணீரை வரப்பண்ணினார், ஆனால் அவன் இதயத்திலே சொல்லிவிட்டார் நீ கானானுக்குள் போவதில்லைன்னு. அப்போ மோசே இந்த பூமியில் இருக்கிற இந்த கானானை நோக்கி இருக்குமானால் அதை அவன் பொக்கிஷமாய் நினைத்திருப்பான் என்றால் காயின் செய்த அதே காரியத்தை செய்திருப்பான். அதனாலதான் நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம், பூமிக்கு உரிய காரியங்கள் அல்ல மேலான காரியங்களை நாம் நாட வேண்டும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய இதயம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தை வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம செல்வத்தை எங்க வச்சிருக்கிறோமோ அங்கதான் நம்முடைய இதயம், நம்ம பொக்கிஷங்கள் எங்க இருக்கிறதோ அங்கதான் நம்முடைய இதயம் இருக்கிறது. மோசே ஒருவேளை பொக்கிஷத்தை கானானில் வைத்திருந்தான் என்றால் அவனுக்கு கானான் இல்லை என்ற உடனே அது பயங்கர வேதனையாய் அவனுக்கு வந்திருக்கும், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து நடந்திருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு அந்த கானான் இப்ப பெரிய விஷயமாகவே இல்லை, ஏனென்றால் அதை விட பெரிய அதை கொடுக்க போகிற அந்த கானானை உரியவரை அவன் கண்டுகொண்டதினாலே, அவருடைய கிருபை நித்தியம் என்பதை உணர்ந்திருந்ததினாலே, மாறாத கிருபை உள்ளவர் அவர் என்பதை அவன் தெரிந்திருந்ததினாலே பரம கானானை நோக்கி தன்னுடைய பாதையை அவன் தொடர்ந்து வச்சான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுடைய பாதை முடிய போகிறது, ஆனாலும் தொடர்ந்து அவன் வந்து தன்னுடைய பாதையை வந்து நேரா போய் கேட்டே இருந்தான். அற்புதமாய் தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கானானிய அந்த பயணத்தை முடித்து வைக்கிறார், துவக்கினவர் முடித்து வைக்கிறார். அதுல வரும் நிகழ்வுகள்லாம் சில சமயம் பாசிட்டிவா இருக்கிறது, சில சமயம் நெகட்டிவா இருக்கிறது. ஆனால் அல்டிமேட்டா நமக்கு வரப்போகிற காரியம் என்ன, நாம் எந்த கானானை நினைத்திருக்கிறோம், எந்த கானானை வந்து நம்முடைய இதயத்திலே நாம் வந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அடுத்த வாரம் நம்ம இந்த ஆண்டவரை தரிசித்திருந்தும் ஆண்டவரை தெரிந்திருந்தும் அந்த பரம கானானின் மீது நம்பிக்கை வைக்காமல் இந்த பூலோகத்தில் இருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்த இன்னொரு ஒரு மனிதனை நாம் காண போகிறோம். அவன் வந்து மோசேக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்டா இருக்கிறான். கடவுளுடைய மகா பெரிய தரிசனத்தை இந்த மனிதன் கண்டானா? கண்டான். கடவுளோடு பேசுகிற அனுபவம் இந்த மனிதனுக்கு கிடைத்ததா? கிடைத்தது. கடவுள் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாரா? கேட்டதெல்லாம் கொடுத்தார். சில சமயம் சில சமயம் முடியாதுன்னு சொன்னாரு. முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? முடியாதுன்னு சொன்ன உடனே தேவன் முடியாது என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி
அவர் மீது நன்றி ஆண்டவரே நீர் முடியாதுன்னு சொல்லிட்டு உம்முடைய வசனத்தின்படி நான் செய்கிறேன்னு சொல்லாம அவன் வந்து ஒரு மெத்தட்ல வேற ஒரு குறுக்கு வழியிலே தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதனை பற்றி அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இந்த நாட்களிலே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, இந்த ஹாலிடேக்காக நம்ம தயார் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய இதயத்தை குறித்து ஒரு நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி நாம் இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு முடியுமானால் எந்த கானானை குறித்து எனக்கு கவலை இருக்கும், நான் இன்றைக்கு மரித்து போவேன் என்றால், எனக்கு வரப்போகிற அந்த ப்ரமோஷன்லாம் வராம நான் மரித்து போ எண்ணம் எனக்கு இருக்குமா, இல்லை நான் இன்றைக்கு மரணம் எனக்கு வந்தால் கூட தேவனுடைய அந்த மகா பெரிய ராஜ்யத்திலே பிரவேசிக்கின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க போகிறது என்று நான் நினைத்து கொண்டிருப்பேனா, நம்முடைய நெஞ்சம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான உம்முடைய சுவாமி வசனங்களையும் உம்முடைய ஆண்டவரே வழி நடத்துதல்களையும் தியானிக்கும்படியா எங்களுக்கு நீர் கொடுத்து இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் கேட்க போகிறவர்களுக்கும் நீர் தொடர்ந்து உம்முடைய வசனங்களினாலே நீர் பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசன்னம், தெய்வ பிரியம் எங்களோடு தொடர்ந்து இருக்கட்டும். நோக்கி இருக்கவும் நீர் கொடுத்த அந்த நித்திய கானானை குறித்து, உம்முடைய பரம ராஜ்யத்தை குறித்த அந்த தரிசனமும் அதனுடைய நம்பிக்கையை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த எங்களுக்கு உதவி செய்தரலும். உண்மை அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே.
பந்தய பொருளுக்கு